队长，放过来！放过来！放过来！放过来！放过来！队长，放过来！放过来！拉脚！拉你！拉脚！快点！快点！快点！哎呦！快点！快点！快点！拉脚！拉你！拉脚！拉脚！站起来！你站起来！拉脚！拉脚！இந்த கொலைகள் அரசியலுக்கும் இந்த அரசியல் கொலைக்கும் காரணம் என்னன்னு அந்த தலைவர்களையும் கேட்கிறேன். ரொம்ப மோசமா இருக்கு, அதனால இங்க தடை உத்தரவு போட்டிருக்கு. சாரா நம்பாதீங்க, இது அரசியல் சூழ்ச்சி. நீங்க ராஜினாமா பண்ணீங்க, திடீர்னு இந்த முடிவுக்கு வந்தீங்க சார்? இந்த தீர்மானத்துக்கு என்ன காரணம் சார்? நீங்க சிஎம் ராஜினாமாவுக்கு சம்மதிச்சீங்களா? இல்ல 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 இல்ல, ஐ அம் நாட் அக்செப்டிங் இட். அது அப்படி என்ன கேட்காம ஒருத்தர் ராஜினாமா செய்யறது என்னடா? சே, உனக்கு ரெண்டுல ஒன்று தெரிஞ்சுக்கிறேன். உங்க இஷ்டத்துக்கு ராஜினாமா செஞ்சிட்டீங்கன்னா இந்த நாடு என்ன ஆகுறது? ஏன் ஜனதா கே ஹோ ஜாயேகா? ஐ அம் நாட் அக்செப்டிங் த ரெசிக்னேஷன். நீங்க எதுக்கு ராஜினாமா செஞ்சீங்க? பார்ட்டி பிரசிடென்ட் நான் கேட்கறேன், சொல்லுங்க. என்ன சொல்றதுங்க, நாலு நாள் நான் ஊர்ல இல்லாம போனதும் போதும் அவங்க அவங்க வேண்டாத வேலை பண்ணிருக்கிறாங்க. ரெண்டு பொடியன்க என்ன சாகடிக்க வந்து அவங்க செத்து போயிட்டதை கேட்டு என் மனசு என்ன பாடுபட்டு இருக்கும். யாரையும் திருப்தி செய்ய முடியாத முதல் மந்திரியான பிச்சைக்காரனா இருக்க கூட லாய்க்கு இல்ல. அதனால ராஜினாமா பண்ணி என் வாழ்க்கையை இப்படி குழந்தைங்களோட விளையாடி போக்கணும்னு நினைக்கிறேன். அவருக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா அவரை ஏங்க கட்டாயப்படுத்துறீங்க? நம்ம பார்ட்டிலேயே என் மாதிரி சீனியர் மோஸ்ட் சீமா தேர்ந்தெடுக்கலாம் இல்லையா? எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்ல. என்னங்க பேசுனா உனக்கு முட்டையை காமிக்கிறாரு? எதுக்குங்க உங்க ராஜினாமாவை நானும் ஒத்துக்க மாட்டேன், நம்ம பார்ட்டி ஒத்துக்காது, வாபஸ் வாங்கிக்கங்க. அது நடக்காத வேலை. அப்படி நான் அது நடக்கிற வரைக்கும் காத்து கூட அசையாம நாடு பூரா நாம பந்து நடத்துவோம். ஆமா, சிஎம் ராஜாவை போட்டு கொலை முடி போடு. டேய் எந்திரடா, இங்க என்னடா செஞ்சுட்டு இருக்க? வெளிக்கு போயிட்டு இருக்கப்ப ஏன்பா அடிக்கிற? சிஎம் ராஜினாமா பண்ணிட்டு நீ வெளிக்கு போய்கிட்டு இருக்கியா? நாடு கொந்தளிச்சு போயிருக்கிற இந்த நேரத்துல உன்னால எப்படி வெளிக்கு போக முடியுது? ரெண்டுல ஒண்ணு தெரியற வரைக்கும் நீ வெளிக்கு போக கூடாது. என்னங்க இந்த ராஜினாமா நாடகம்? நீங்க ராஜினாமா பண்றதா இருந்தா கவர்னர்ட்ட லெட்டர் கொடுக்கணும், அவர் ஒரு தீர்மானத்துக்கு வருவாரு. உங்க கட்சி தலைவர்கிட்ட கொடுக்கறது வீணா கலாட்டா உண்டாக்குறதுக்கு தானே? அங்க சாகுறாங்க ஜனங்க. நான் சிஎமானதுல இருந்து சாகுறேங்க, எதுக்கு இந்த கன்றாவை அரசியல்? என் பீடா கடையில உட்காந்து நாலு பீடா சுத்தினாலும் நாக்கு சவக்கிற ஒவ்வொருத்தரும் எனக்கு நன்றி சொல்லுவாங்க. இங்க என்னடானா ஏத்தரலாட்டை ஏத்தி இறக்கிடுறாங்க. நீங்க சும்மா இருங்க பாருங்க, நான் கவர்னருக்கும் கொடுக்க மாட்டேன், நம்ம கட்சி தலைவருக்கும் கொடுக்க மாட்டேன். ராஜினாமா லெட்டரை உங்ககிட்ட கொடுக்குறேன், என்ன செய்யணும் செய்யுங்க. நீங்க தான் சிஎம் ஆயிருக்கணும், மக்கள் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க, யார் என்ன செய்யறதுங்க? நாம மக்களை காப்பாத்துறது அவசியம் இல்ல, அவங்கள சாகடிக்காம இருந்தா போதும். இந்த ராஜினாமா டிராமாவுக்கு திற போடுங்கன்னு எதிர்கட்சி சார்பில் உங்களை வேண்டிக்கிறேன் கவர்னர் சார். பாருங்க ஜர்னலிஸ்ட், எதிர்கட்சிங்களே என் ராஜினாமாவுக்கு சம்மதிக்காததுனால என் ராஜினாமாவை வாபஸ் வாங்க வேண்டியதாயிடுச்சு. எழுதுங்க, எழுதிக்கங்க. என்ன சார், உயிரை காப்பாற்ற வேண்டிய டாக்டர் கொலகாரன் ஆயிட்டா, அவனை விடுதலை செய்ய சொல்றீங்க? அவன் மட்டும் இல்ல, இந்த ரெண்டு நாள் அட்டகாசம் பண்ண ரவுடிங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த கொடுமையை பாருங்க சார், பாருங்க சார், நல்லா பாருங்க. இந்த குழந்தைங்க உங்க குழந்தைங்க மாதிரி இல்ல சார். சார் பர்மிஷன் கொடுங்க சார், அந்த ரவுடி ராஸ்கல் செல்லாரன் சேர்த்து நான் உள்ள தள்ளிடுறேன். கம் ஆன், கிவ் மீ தி பெர்மிஷன். அந்த ரவுடிகளை உள்ள போட்டா சிஎம்க்கு அரசியல் நெருக்கடி வந்துடும், இன்னும் பெரிய கலாட்டா ஆயிடும். அந்த டாக்டர் விட்டுடு. எப்படி சார், இஸ் எ கிரிமினல். மிஸ்டர் சேகர், நீ எனக்கு சொல்றியா? எனக்கு 30 வருஷம் சர்வீஸ் இருக்கு, ஒவ்வொரு ஆபீசர்ஸ் 100 பேர் என்கிட்ட வேலை செய்றாங்க. நமக்கு 1000 பேர் இருக்கலாம் சார், ஆனா நம்ம தோள் மேல அப்பாவி மக்கள் இருக்காங்க, அத மறந்துடாதீங்க. உன் டியூட்டியை நீயே மறந்துடுற. உன்ன அந்த தீவிரவாதிகளை விசாரிக்க சொன்ன, நீ என்ன சாதிச்ச? நீயும் அவங்களோட சேர்ந்துட்டதா எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. உடனே போய் அந்த பிரபுவை அரெஸ்ட் பண்ணு. எதுக்கு சார்? சிஎம் கொலை பண்ண திட்டம் போட்டதுக்கு. அதுக்கு சாட்சியம்? சீனியர் ஆபீசர் சொல்றேன், செய். இஷ்டம் இல்லை ரிசைன் பண்ணிட்டு சமூக சேவை செய், நான் வேற ஆபீசர் அப்பாயின்ட் பண்ணிக்கிறேன். நாட் நெசரி.
என் டியூட்டி நானே செய்றேன். உன் சிநேகிதங்களை அனுப்பி சிஎம்ஐ கொலை செய்ய முயற்சி பண்ணதுக்கு உன்னை கைது செய்யறேன் அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. என் பர்மிஷன் இல்லாம அவங்களே போனாங்க, எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு தானே நீ சொல்ல போற? நாம மனச நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், ஆனா பிரச்சனைகளை மட்டும் புரிஞ்சுக்கவே இல்லை. இல்லனா என்ன அநியாயமா போஸ்ட்மார்ட்டம்ங்கிற பேரால சாகடிக்க முயற்சி செஞ்சப்போ ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசரை என்ன காப்பாத்தினீங்க, செத்து போன பையன் மேல அனுதாபம் காட்டினீங்கன்னு தான் நினைச்சேன். யூனிஃபார்ம்ல இன்னும் ஸ்டாரை வச்சுக்கிட்டு எங்களை கைது செய்ய வருவீங்கன்னு நான் நினைக்கல சார். குற்றம் சாட்டப்பட்ட உயிருக்கு போராடினா காப்பாத்தி உயிர் கொடுப்போம், அதே ஆள் குற்றவாளி நான் தூக்குல போடுவோம். தட் இஸ் லா அண்ட் ஆர்டர். எனக்கு வேண்டியது கிரிமினல்ஸ், நாட் தி ஸ்டார்ஸ். என் சிநேகிதங்களை கிரிமினல்ஸா புடிச்சு தூக்குல போட்டிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆஃப்டர் ஆல் ரவுடிங்களால அவங்க செத்து போனதுக்காக வேதனைப்படுறேன் மிஸ்டர் சேகர். இது எனக்கு மட்டுமில்ல உங்களுக்கும் கூடத்தான். வா ஸ்டேஷனுக்கு. அநியாயத்துக்கு நான் தலைவணங்கிறது இல்ல. முடிய பிடிச்சி இழுத்தா தானா தலைவணங்க சார். இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட குற்றவாளி வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. சிஎம் கொலை பண்ண திட்டம் போட்டது அவங்க தான் ஒத்துக்கிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ரேஷன் கார்டு விஷயத்துல நடந்த அநியாயத்துக்கு நான் தான் கொலை செய்ய சொன்னேன். எல்லாரும் ஏன் தலை மேல? ஒருத்தருக்காக ஒருத்தர் சாவுறாங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெயிலுக்கு போறாங்க. அப்படின்னா நான் கிடைச்சேனா? எஸ் ஐ எம் குருவேல். எனக்கு ஒண்ணும் தேவையில்லை, நான் யாருக்கும் தேவையில்லை. இப்ப எனக்கு குழந்தை வேண்டான்னு சொன்னாலும் கடைசியில நீங்க தான் ஜெயிச்சீங்க, அதனாலதான் எல்லா சீட்லயும் குழந்தைன்னு எழுதியிருக்கேன். நான் தாயாக போறேன். மனைவியா இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்றதுக்கு முந்தி ஒரு குற்றவாளியா உங்க முன்னால நான் நிக்க வேண்டியதாயிடுச்சு. சாந்தி, நமக்கு ஒரு புள்ள பிறந்தா சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சோம். அந்த ஆசை தீர போற நேரத்துல செய்யாத குற்றத்தை மேல போட்டுக்கிட்டு இப்ப இந்த சிறிவாசம் உனக்கு எதுக்கு சொல்லு? இந்த குற்றத்தை நீ செய்யலன்னு எனக்கு தெரியும். உங்க பிள்ளை என் வயித்துல வளருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க மனைவியை நிரபராதி நிரூபிக்கணும்னு உங்க மனசுல பட்டுச்சா? என்ன சுயநலங்க உங்களுக்கு? ஆனா இந்த சமூகத்துல நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களே அவங்களுக்காக எனக்கு குற்றவாளின்னு பேர் வந்தாலும் பரவாயில்ல. ஒரு குருடனை துணையா வச்சுக்கிட்டு இன்னொரு குருடை என்ன செய்ய முடியும்? உன் மாதிரி உள்ளவங்க சப்போர்ட் பண்றதுனால அவங்க தான் சட்டம் நினைக்கிறாங்க, சமூகத்துக்கு பிரச்சனை உண்டாக்குறாங்க. பிரச்சனை நாங்க இல்ல, சமூகத்தில் இருக்கிற வெறி மனசுல ஆவேசம் உண்டாக்குது. அந்த ஆவேசத்துல இருந்து புரட்சி உண்டாக்குது. சட்டத்தை நாங்க கையில் எடுத்துக்கிறோம் நீங்க அடிக்கடி சொல்றீங்க. ஒரு அரசியல் தலைவரோட கண் ஜாடையில கலர் மாறி போற அந்த சட்டம் எங்களுக்கு இருக்கு. சிஸ்டர், நீங்க குற்றம் செய்யல, செய்ய வச்சது நான். வெளியில வாங்க. மாட்டேன், குற்றவாளி நான் தான். நீ இந்த ஜெயில இருக்க கூடாது. நான் வந்தது என் குற்றத்தை ஒப்புக்கொள்றதுக்காக. நீங்க உடனே வெளியில வந்து கொடுத்த ரிப்போர்ட் திரும்ப வாங்கிக்கணும். இல்ல அந்த ரெண்டு தம்பிங்க அநியாயமா பலியாயிட்ட மாதிரி இந்த தம்பியும் உங்க முன்னால சாக வேண்டி வந்துடும். ஒரு நிமிஷம், ஜஸ்ட் ஒன் மினிட், பிளீஸ் ஓபன் த செல். இதோ உங்க சட்டம். காக்கி யூனிஃபார்ம்ல உங்க நியாயத்தையும், இந்த சிறை கம்பிகளுக்குள்ள எங்க நீதியையும், இந்த அராஜக அரசியல் அழிச்சு சமாதி கட்டினாலும் பரவாயில்ல, ஆனா என் சகோதரி வயத்தில் இருக்கிற குழந்தை தரையில விழுந்து தவழறதுக்குள்ள எங்க ரத்தத்தில் நனைஞ்ச இந்த நாடு பசுமையா மரணா போதும். மச்சான், நான் தான். அவனே ஸ்டேஷனுக்கு வந்துட்டா நீ ஜாலியா படுத்துக்கோ, வெளியே வரமாட்டா. அவனே
அதே ஸ்டேஷன்ல வச்சு தீர்த்திடுற. நீ பெரிய போலீஸுக்கு சொல்லி அந்த எஸ்ஐ ஸ்டேஷன் எல்லாமே தூரமா அனுப்பிடு. தூரமா அனுப்பிடு, சத்தி போயிடுவேன், வருத்தப்படாதே. அடே இப்போ தானே சொன்னேன் சத்தி போயிடுவானே, அப்புறம் என்ன படுத்துக்க. அடே இன்னைக்கு ராத்திரியே வேலையை முடிச்சிடணும், பயப்படாதீங்க. என் மச்ச சிஎம் இருக்காரு, அந்த எஸ்ஐ அவனை அடிச்சு கொன்ன மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எழுதணும், புரிஞ்சுதா? நல்லா நினை வச்சுக்கோங்க, ஜாக்கிரதையா போங்க. தடவை மந்திரிசபையை